Hi students, I'm Dr Anandhi. Welcome to my channel Make Parent Possible. So in this video details enna paak porona nama NCC adha MBBS BDS 2021-22 counseling dates vandu paak porom. So idha ippa nama paak porad enna round 2. Round 1 mudinjaachu. So all India quota JIPMER ella details mudinjiruchu. Ippa nama paak porad pathinga round 2. So round 2 lukkum first ku avanga website la upload panna dates ku konja variation irukku. Idu konja postponed a irukku. So அந்த டீடைல்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது ரவுண்ட் 2 ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீட் மேட்ரிக்ஸ் அதாவது ரவுண்ட் 1 ல எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு எவ்வளவு वैकेंसीஸ் இப்போ காலேजेसல அவேலபிளா இருக்கு அப்படிங்கற டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 14th அதாவது 14th फेब्रुवारी ல இருந்து 15th फेब्रुवारी குள்ள ரிலீஸ் ஆயிடும். MCC வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் தென் 16th ல இருந்து தான் நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஓபன் ஆகுது. சோ அத நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கவங்க ப்ராப்ளம் இல்ல நீங்க வந்து பேமெண்ட் போட்டு செகண்ட் அது நீங்க இது பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங்ல உங்களுக்கு வந்து நினைச்ச காலேஜ் கிடைக்கும்னா நீங்க அங்க இருந்து எக்ஸிட் ஆகி இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா 16th February 2022 ல இருந்து 21st February வரைக்கும் டைம் இருக்கு. இதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இல்ல நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் போலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு ஓகே அது நம்ம ப்ரீ எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். பட் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம்னா இப்போ நீங்கள் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட்ன்றது உங்களுக்கு வந்து பேசிக்காக உங்களுக்கு டீம்டுனா 5000 ப்ளஸ் 2 lakhs அதே மாதிரி உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு பர்டிகுலர் ரேட் இருக்குது. ஸோ அது நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் அதுபடி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து 21st அதாவது 21st வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 17th 21st நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அண்ட் லாக்கிங்கோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21st 4 PM பிஎம் டு 11:55 PM வரைக்கும் ஒரே ஒரு நாள் உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அந்த சர்வர் டைம்லேயே நம்ம வந்து லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட பிடிச்ச காலேஜ் எங்கெல்லாம் நமக்கு வேணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன்ஸ் அவங்க வெப்சைட்ல நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 22nd February to 23rd February ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அவங்க கொடுக்க அவங்க ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 24th February அண்ட் 25th February இந்த ரெண்டு நாளில் ரிலீஸ் ஆகும். அண்ட் தென் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 26th February. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு முக்கியமானது என்னென்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் நம்மளோட ஒரிஜினல்ஸோட பர்டிகுலர் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணது எப்படின்னா 27th February 5th March வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 7 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ரிப்போர்ட்டிங் டு த காலேஜஸ் ஸோ இப்போ நம்ம வந்து நினைச்ச காலேஜஸ் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா நீங்கள் போய் இந்த ஸ்லாட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரவுண்டு 2 டீட்டெயில்ஸு. எப்படி எந்த டேட்டுன்றதும் நோட் பண்ணி பர்டிகுலர் டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாப்அப் ரவுண்ட். மாப்அப் ரவுண்டுன்றது ரவுண்டு 2 நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்ற போது மாப்அப் ரவுண்டு நம்ம அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8th March 9th March வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் அதாவது சீட் மேட்ரிக்ஸ் என்னென்னா இப்போ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இந்த ரெண்டாவதுலேயும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் சீட்ஸ் அந்தந்த காலேஜஸில் அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ இருக்குன்றதை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு அடுத்த எந்த காலேஜஸ் நம்ம சேரணுமோ அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th March ஸ்டார்ட் ஆகுது 14th March முடியுது. ஸோ அந்த 14th March எப்போ முடியுதுன்னா 3 o'clock முடியுது. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மிட்நைட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இங்கே 3 o'clock முடியுது. திஸ் இஸ் மாப்அப் ரவுண்டுன்றதுனால உங்களுக்கு இந்த டைம் வேரியேஷன் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் பண்ணலாம் அண்ட் பேமெண்ட் இந்த இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 11th March to 14th March. ஸோ 11th March பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:55 ஸ்டார்ட் ஆகுது. லாக்கிங் பார்த்தீங்கன்னா 4 PM to 11:55 PM. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி இந்த டைமில் நீங்கள் உங்களோட பிடிச்ச காலேஜ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் வேண்டாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னா அப்படியே எம்டியாக கூட விட்டுடலாம். தென் அதுக்கேற்ற அப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரே ரவுண்டில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேஃபாக நம்ம வந்து ஸ்ட்ரே ரவுண்டுக்கு போகணும் அப்படின்றவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. அண்ட் தென் வெரிஃபிகேஷன் ஆஃப் த இன்டர்னல் ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 15th 16th டேட் எடுத்துக்கிறாங்க மார்ச்.
அண்ட் தென் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா 17th-18th அவங்க ப்ராசஸ் பண்ணி அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் 19th நமக்கு பப்ளிஷ் ஆகும் ரிசல்ட். அதாவது நம்மளோட எந்த காலேஜஸ் எந்த கேண்டிடேட் எந்த நம்பரில் மூவ் ஆகிருக்குன்றது தெரியும். அண்ட் அகெயின் லாஸ்ட்டாக நமக்கு 20th-27th March 8 days நமக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஃபார் தி ரிப்போர்ட்டிங். ஜாயினிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20-27th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த காலேஜ் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா அதில் போய் நீங்கள் பண்ணலாம். இல்லை பிளாக் பண்ணி நீங்கள் போகிற இருக்கவங்களாம் நீங்கள் இப்படியும் நீங்கள் வந்து 20-27 டைரெக்டாக காலேஜ் போய் நீங்கள் அட்மிட் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் மாப்அப் ரன்களுடைய முக்கியமான டேட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டைம்ஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் அண்ட் ஃபில்லிங் அ காலேஜஸ். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போனால் ஸ்ட்ரே வேகன்சி. ஸ்ட்ரே வேகன்சின்ஸ்ன்றது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 மாப்அப் இதில் இல்லாத இதுலேயும் உங்களுக்கு சீட் ஃபில் ஆகலாத சில ஃபியூ சீட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஃபியூ சீட்ஸ் தான் இருக்கும், அதை வந்து நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்க முடியாது பிகாஸ் அந்த லாஸ்ட் மினிட்டோடைய கண்டிஷன்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தான் ஸ்டே ரவுண்ட் சொல்லுவாங்க. இந்த ஸ்டே ரவுண்டில் நமக்கு நியூவாக ரெஜிஸ்டரும் பண்ண முடியாது, நியூவாக பேமெண்ட்டும் பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்கள் மாப்அப்பில் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க தான் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் தி ஸ்ட்ரே வேகன்சிஸ். ஸ்ட்ரே வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா 28th March இருக்கும் அண்ட் ரிசல்ட் அடுத்த நாளே வரும். பிகாஸ் இது வந்து ஸ்ட்ரே ரவுண்டுன்றது வெரி ஃபியூ வேகன்சிஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் டேட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 30th March 4th April நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதாக இது மோஸ்ட்லி மாப்அப்போட உங்களுக்கு முடியும். வெரி ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள் இந்த ஸ்ட்ரே வேகன்சிஸ். அந்த ஸ்ட்ரே வேகன்சிஸ் வந்து 28th March ஓப்பன் ஆகுது. 29th நம்ம வந்து ரிசல்ட் பார்க்கலாம் அண்ட் தென் 30-4th நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுதான் லாஸ்ட். இதுக்கு மேலே எந்த ப்ராசஸிங் கவுன்சிலிங் கிடையாது. ஸோ அதனால் நல்லா ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து மாப்அப்லேயே நீங்கள் சீட் எடுக்கிறது இட்ஸ் அட்வைசபிள். ஸோ ஸ்ட்ரே வேகன்சிஸ்க்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். யூ கேன் ஆல்சோ டேக் அவுட் இந்த மாப்அப் ரவுண்ட்லேயே நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபைனலாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் கவுன்சிலிங் ஃபார் தி எம்சிசி. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு வந்து எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மை சேனல் மேக் பயாலஜி சென்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.